விவரங்களை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். அதிமுக திமுகவின் பண பலத்தையும் மீறி சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அணி மூன்றாவது இடம், மாற்று அணி என்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து. மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார் ஜெயலலிதா. பயிர்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட முக்கிய ஐந்து கோப்புகளில் கையெழுத்து. தமிழக அரசின் சலுகைகளும் திட்டங்களும் பயனாளிகள் அனைவருக்கும் முழுமையாக சென்று சேர்வதை உறுதிப்படுத்த வேண்டும், ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தல். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்றுள்ள கடன்களை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தல். கரும்புக்கான நிலுவைத் தொகையை பெற்றுத் தரவும் கோரிக்கை. பதவியேற்பு விழாவில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை அவமானப்படுத்தி பழிவாங்கும் திரவி குணத்தை ஜெயலலிதா தொடர்கிறார். கருணாநிதி குற்றச்சாட்டு. இந்தியா ஈரான் இடையே சபார் துறைமுகத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட 12 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இருநாட்டு உறவின் ஒரு மைல்கல் என பிரதமர் மோடி பேட்டி. ஜிம்பாப்வே மற்றும் மேற்கிந்திய தீவு அணிகளுடனான போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்கள் அறிவிப்பு. ஐபிஎல்லில் கலக்கிய வீரர்களுக்கு வாய்ப்பளித்தது பிசிசிஐ. விரிவான செய்திகள். அதிமுக திமுகவின் பணபலத்தையும் மீறி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அணி 6.1 வாக்கு சதவீதத்தை பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்து மாற்று அணி என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 50 ஆண்டுகால ஆட்சிக்கு முடிவு கட்டும் வகையில் கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சராக முன்னிறுத்தி உருவாக்கப்பட்ட தேமுதிக தமாக மக்கள் நல கூட்டணி மக்களிடையே ஏகோபித்த ஆதரவை பெற்று முதல் அணியாக உருவெடுத்தது. ஆனால் அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு ஊழல் முறைகேடுகள் மூலம் கொள்ளையடித்து வைத்திருந்த 1000 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் களத்தில் வாரி இறைத்தது. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் முதல் 10000 ரூபாய் வரை கொடுத்து மக்களின் மனநிலையை மாற்றி அதிமுக திமுகவும் உண்மையான வெற்றியை பெற்றது போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இந்திய வரலாற்றில் முன்னெப்போதும் நிகழாத வகையில் தமிழ்நாட்டில் ஓட்டுகளை விலைக்கு வாங்கி ஜனநாயகத்தை படுகொலை செய்து அதிமுக ஆட்சியை பிடித்துள்ளது. அதேபோல் விளம்பரத்திற்கு மட்டுமே 1000 கோடிகளை செலவு செய்த திமுகவால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை மட்டுமே நுகர முடிந்திருக்கிறது. ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், ஓட்டுக்கு பணம் வாங்கவும் மாட்டோம் என்று கேப்டன் விஜயகாந்த் உட்பட 6 கட்சி தலைவர்களும் 6 கட்சி தொண்டர்களும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு தேர்தலை சந்தித்தனர். மேலும் ஊழல், மது ஒழிப்பு மற்றும் அடிமை கலாச்சாரத்தை முன்னிறுத்தி தேர்தல் களத்தை சந்தித்த தேமுதிக அணி ஓட்டுக்கு 1 பைசா கூட கொடுக்காமல் 6.1% வாக்குகளை பெற்று மாற்று சக்தி என்பதை நிரூபித்துள்ளதுடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளது. ஜெயலலிதா உட்பட 29 பேர் கொண்ட தமிழக அமைச்சரவை இன்று பதவியேற்றுக் கொண்டது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக 100-ஆண்டு அரங்கில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதைத் தொடர்ந்து தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள பன்னீர்செல்வம் உட்பட 14 அமைச்சர்கள் ஒரே நேரத்தில் கோரஸாக பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து சரோஜா ராஜலட்சுமி உட்பட மேலும் 14 அமைச்சர்கள் ஒரு அணியாக கோரஸாக பதவியேற்றுக் கொண்டனர். சொத்துக்குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்று பின்னர் மீண்டும் ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட போது கடைபிடிக்கப்பட்ட பாணியில் தற்போதும் பதவியேற்பு விழா நடைபெற்றது.
இதனை தொடர்ந்து தலைமை செயலகத்திற்கு சென்று தமது பணியை துவங்கிய ஜெயலலிதா விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி படித்த ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழ் 8 கிராம் தங்கம் டாஸ்மாக் கடையின் திறக்கும் நேரம் குறைப்பு 500 மதுக்கடைகளை மூடுதல் வீடுகளுக்கு 100 யூனிட் வரை இலவச மின்சாரம் உள்ளிட்டவற்றிற்கான 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட தமிழக அரசின் சலுகைகளும் திட்டங்களும் பயனாளிகள் அனைவருக்கும் முழுமையாக சென்று சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பதவியேற்றவுடன் தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். அறிவிக்கப்பட்டுள்ள சலுகைகளும் திட்டங்களும் பயனாளிகள் அனைவருக்கும் முறையாகவும் முழுமையாகவும் சென்று சேர்வதை உறுதி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் கடைகளை மூடல் மற்றும் விற்பனை நேரம் குறைப்பு என்பது சம்பிரதாய சடங்காக மாறிவிடாமல் படிப்படியாக பூரண மதுவிலக்கை செயல்படுத்த வேண்டும் என ஜி ராமகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெற்றுள்ள கடன்களை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு தென்னிந்திய விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாய குறைதீர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு இதனை கூறியுள்ளார். காவிரி நீரை ஜூன் 12ஆம் தேதி தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டியது கர்நாடக அரசின் கடமை என்றார். வறட்சி மாநிலமாக அந்த மாநிலம் அறிவிக்கப்பட்டால் தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்காது என்றும் இதனால் கர்நாடகம் மற்றும் மத்திய அரசு இணைந்து விவசாயிகளுக்கு செய்யும் துரோகத்தை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என ஐயா கண்ணு வலியுறுத்தினார். நான் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடனை தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னார்கள். இன்று ஆட்சி பொறுப்பு ஏற்கின்ற அவர்கள் அனைத்து விவசாயிகள் வாங்கிய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் மத்திய தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கியிருக்க கடனை தள்ளுபடி செய்வதற்கு மத்திய சர்க்காருக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். காவிரியில் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிட வேண்டியது தமிழகத்தினுடைய அரசனுடைய கடமை. ஆனால் கர்நாடக அரசு என்ன பண்ணுதுன்னா என்னை வறட்சி மாநிலமாக அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க கர்நாடக அரசு. அப்படி வறட்சி மாநிலமாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்கன்னா காவிரியில் தண்ணியே திறந்து விடாது. இதேபோல் கரும்பு விவசாயிகளுக்கு சேர வேண்டிய 1000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உழவர் உழைப்பாளர் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. நெல்லுக்கு 2500, கரும்புக்கு 3500 வழங்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும். கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவையாக இருக்கின்ற 1000 கோடிக்கு மேல் வரவேண்டிய ஆலைகளிடமிருந்து வரவேண்டிய பணத்தை உடனடியாக பெற்றுத்தர முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். தென்னகத்தினை நதிகளை இணைக்கின்ற முயற்சியும் தேங்காய் கொப்பரை அரசே கொள்முதல் செய்கின்ற முயற்சியும் இன்றைக்கு சென்னை விவசாயிகள் கண்ணீரில் தவிக்கிறார்கள். பயிர்க்கடன் தள்ளுபடி தமிழகத்தின் மொத்த விவசாயிகளில் சிறு பகுதியினருக்கு மட்டுமே பலனளிக்கும் என கூறியுள்ள தமிழக விவசாயிகள் சங்கம் விவசாயிகளை தனியார் கடன் வலையிலிருந்து விடுவித்து அவர்களின் தற்கொலைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவுள்ள நிலையில் முதலமைச்சரை தேர்வு செய்வதில் அங்கு இழுபறி நீடிக்கிறது. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 17 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் என்ஆர் காங்கிரஸ் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 4 நாட்களை தொட்டுள்ள நிலையில் புதுச்சேரியின் முதலமைச்சரை தேர்வு செய்வதில் காங்கிரஸ் கூட்டணி கட்சியினரிடையே கடும் போட்டி நிலவுகிறது. இந்த பட்டியலில் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் நாராயணசாமி மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சித் தலைவர் நமச்சிவாயம் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியை ஒருங்கிணைத்ததில் பெரும் பங்கு வகித்த நமச்சிவாயத்திற்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்றும் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தியின் ஆதரவு நமச்சிவாயத்திற்கு உண்டு என்றும் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே முதலமைச்சராக நமச்சிவாயம் தேர்வு செய்யப்பட்டாலும் புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள கிரண்பேடி பதவியேற்ற பிறகுதான் நமச்சிவாயம் பதவியேற்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மதிமுக உயர்நிலைக்குழு மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக உயர்நிலை குழு கூட்டம் வருகிற 1/6/2016 புதன்கிழமை காலை 9 மணிக்கும் மாவட்ட செயலாளர்கள், ஆட்சிமன்ற குழு, அரசியல் ஆலோசனை குழு, அரசியல் ஆய்வு மைய உறுப்பினர்கள் கூட்டம் அன்றைய தினம் காலை 11 மணிக்கும் கழக அவைத் தலைவர் திருப்பூர் சு துரைசாமி தலைமையில் தாயகத்தில் நடைபெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மதிமுக சார்பில் தமிழகத்தில் 27 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட கழக வேட்பாளர்கள் பங்கேற்பார்கள் என வைகோ தெரிவித்துள்ளார். சபார் துறைமுகத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட 12 ஒப்பந்தங்கள் இந்தியா ஈரான் இடையே கையெழுத்தானது. அரசுமுறை பயணமாக முதல் முறையாக பிரதமர் மோடி ஈரான் நாட்டுக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் இரு நாடுகளுக்கு இடையே தூதுக்குழு மட்டத்திலான பேச்சுவார்த்தை தெஹ்ரானில் இன்று நடைபெற்றது. இதில் துறைமுகத்தை மேம்படுத்த 500 மில்லியன் டாலர் வழங்குவது உள்ளிட்ட 12 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. பின்னர் பிரதமர் மோடி மற்றும் அந்த நாட்டு அதிபர் ஹாசான் ருஹானியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து இருவரும் கூட்டறிக்கையை வெளியிட்டனர். இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, சப்ரார் துறைமுக மேம்பாட்டு ஒப்பந்தம் இருநாட்டு உறவில் ஒரு மைல்கல் என்றார். இன்று முதல் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் புதிய பரிமாற்றம் ஏற்படும் என குறிப்பிட்ட பிரதமர், பயங்கரவாதம், போதை மருந்து கடத்தல் ஆகியவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் நாட்டை கேட்டுக் கொண்டார். முதலமைச்சராக பதவியேற்கும் விழாவில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை அவமானப்படுத்தி பழிவாங்கும் பிறவி குணத்தை ஜெயலலிதா தொடர்வதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், முதலமைச்சராக பதவியேற்கும் விழாவில் பிரதான எதிர்க்கட்சி வரிசையிலேயே அமரும் தகுதியை பெற்ற முக ஸ்டாலினுக்கு கூட்டத்தோடு கூட்டமாக இடம் போடப்பட்டு தேர்தலில் தோற்று போனவருக்கு முதல் வரிசையில் இடம் போட்டு அமர வைத்து வேண்டுமென்றே திமுகவை திட்டமிட்டு ஜெயலலிதா அவமானப்படுத்தியதாக சாடியுள்ளார். இதையெல்லாம் பார்க்கும்போது ஜெயலலிதா இன்னும் திருந்தவில்லை என்றும் திருந்த போவதும் இல்லை என்றும் கருணாநிதி கூறியுள்ளார். பேரரசர் பெரும் பிடுகு முத்தரையர் மன்னரின் 1341வது சதய விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி திருச்சி ஒத்தக்கடையில் உள்ள முத்தரையரின் சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கம், வீர முத்தரையர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேமுதிக சார்பில் மாநகர மாவட்ட செயலாளர் விஜயராஜன் தலைமையில் முத்தரையர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இரண்டாயிரத்தி 2015-16 நிதியாண்டிற்கான 4ஆம் காலாண்டு மற்றும் வருடாந்திர கணக்கு முடிவுகளை சிட்டி யூனியன் வங்கி இன்று வெளியிட்டது. வங்கியின் நிர்வாக இயக்குநர் மற்றும் முதன்மை செயலர் அதிகாரி காமகோடி அதனை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிட்டி யூனியன் வங்கியின் மொத்த வர்த்தகம் 48,411 கோடி ரூபாய் என்றும் நிகர லாபம் 445 கோடி ரூபாய் என்றும் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் 525 சிட்டி யூனியன் வங்கி கிளைகள், 1325 ஏடிஎம் கிளைகள் இருப்பதாக கூறிய அவர், வாடிக்கையாளர்கள் வசதிக்காக பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என காமகோடி தெரிவித்தார். வங்கியினுடைய மொத்த வணிகம் சென்ற ஆண்டில் இருந்த 42,164 15% உயர்ந்து 48,411 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. வரிக்கு பிந்தைய நிகர லாபம் சென்ற ஆண்டில் இருந்த 395 கோடி ரூபாயில் இருந்து 13% அதிகரித்து 445 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. வங்கி கடந்த நிதியாண்டில் 50 கிளைகளையும் 239 தானியங்கி பட்டுவாடா ஏடிஎம் நிறுவனங்களையும் நிறுவி தற்பொழுது 525 கிளைகளையும் 1,325 தானியங்கி பணப்பட்டுவாடா இயந்திரங்களையும் கொண்டு இயங்கியுள்ளது. சென்னை தாம்பரத்தில் மென்பொருள் நிறுவன பொறியாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 12 சவரன் நகைகள் மற்றும் ரொக்கத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தாம்பரம் ராஜகீழ்ப்பாக்கம் அடுத்த ராஜராஜேஸ்வரி நகரை சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் என்பவர் வீட்டில்தான் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. மென்பொறியாளரான இவர் மதுரையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு குடும்பத்துடன் சென்றுள்ளார். இதனால் வீட்டில் ஆள் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 12 சவரன் நகை, 50,000 ரூபாய் ரொக்க பணத்தை களவாடி சென்றுள்ளனர்.
மீனாட்சி சுந்தரம் அளித்த புகாரின் பேரில் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் கொள்ளை சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பணிநீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை தினக்கூலி ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 2015 தேர்தல் அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பு புதுச்சேரியில் பல்வேறு அரசு துறையில் ஆயிரக்கணக்கானோர் தினக்கூலிகளாக நியமிக்கப்பட்டனர். வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலம் நடைபெறாமல் என்ஆர் காங்கிரஸ் முறைகேடாக நியமனம் செய்ததாக எழுந்த புகாரை அடுத்து 3000 மேற்பட்டோரை தேர்தல் ஆணையம் அதிரடியாக பணி நீக்கம் செய்தது. இந்நிலையில் பதவி நீக்கப்பட்ட அனைவரும் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அளித்த புகாரை பெற்றுக்கொண்ட தலைமை பொறியாளர் புதிய அரசு பதவியேற்ற பிறகு உரிய தீர்வு காணப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். வேலூர் அருகே கோவில் திருவிழாவில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை ஒதுக்குவதாக கூறி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேராணம்பட்டு சித்தனவாய் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கங்கையம்மன் கோவிலில் கடந்த ஆண்டு நடைபெற்ற திருவிழாவின்போது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்க அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் திருவிழாவை நடத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதன் அடிப்படையில் கங்கையம்மன் கோவிலில் திருவிழாவை நடத்த வருவாய் கோட்டாட்சியர் தடை விதித்தார். இந்நிலையில் இந்த ஆண்டு கோவில் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளில் கிராம மக்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு திருவிழாவில் கலந்து கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். பேராணம்பட்டு தாலுக்காய் அடுத்து சிந்தகனவா கிராமத்தில் 75 வருடங்களாக கங்கையம்மன் திருவிழா சுமூகமான முறையில் நடந்து கொண்டு வந்திருந்தது. 2013 தாழ்த்தப்பட்ட சமய மக்கள் மாலை எடுத்து வந்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதை கீழே போட்டு மிதித்தார்கள். அதிலிருந்து அந்த திருவிழா பிரச்சனையாகிவிட்டது. பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் இப்போது ஆடியோ இப்போ தற்சமயம் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களிடம் வந்து பிரிவு வாங்கி கொண்டு இந்த திருவிழாவை சுமூகமாக நடத்தும்படியும் மேற்கொண்டு கோர்ட்டில் இருக்கிற கேஸ் மூலமா கமிட்டியில் மெம்பர் ஆகிறதுக்கு வழிவகை செய்யும்படியும் அறிவுரை புகழ்த்தினார். திருப்பூரில் உள்ள தனியார் மணமகிழ் மன்றத்தை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மது அருந்தும் போராட்டம் நடத்தப்போவதாக அப்பகுதி பெண்கள் அறிவுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் கல்தான்பேட்டை பகுதியில் கடந்த 2 முன்பு தனியார் மணமகிழ் மன்றம் ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மணமகிழ் மன்றத்தை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில் இதுவரை அகற்றப்படவில்லை. இந்த நிலையில் மணமகிழ் மன்றத்தை அகற்ற வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அந்த பாரில் மது அருந்தும் போராட்டத்தை நடத்துவோம் என பெண்கள் அறிவித்தனர். சுல்தான்பேட்டையில் வந்து இதுநாள் வரைக்கும் இந்த மாதிரி சாரை கடை எதுவுமே இல்லை. இப்போ வந்து புதுசு ஓபன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ரோடு மறியல் பண்ணுங்க, பெட்டிஷன் கொடுத்து தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், இது வந்து தப்பு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணோம். அதையும் வந்து அவங்க பெருசாக ஏற்றுக்கல. நாங்கள் வந்து மறுபடியும் எதுவும் அப்படியே விட்டுட்டோம். தேர்தல் நடந்துச்சு, இப்போ வந்து பயங்கர பிரச்சனையாக இருக்குங்க. இப்போ இந்த 4 ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்போ எங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குங்க. அது ரோட்டு மேலேயே இருக்குது, மெயின்லேயே இருக்குது. மறியல் பண்ணப்போ வந்து அவங்க 10 நாங்கள் காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதிகாரி எல்லாருமே வந்திருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எந்த தஞ்சையில் மேய்ச்சலுக்காக ஆடுகளை ஓட்டி சென்றபோது எதிர்பாராத விதமாக லாரி ஒன்று மோதியதில் 30 மேற்பட்ட ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் அறுவடை செய்த வயல்களில் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பட்டி அமைத்து ஆடுகளை வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் திருச்சியைச் சேர்ந்த பொன்னுசாமி என்பவர் தனக்கு சொந்தமான பட்டிக்கு 200 மேற்பட்ட ஆடுகளை சாலையில் ஓட்டி சென்றபோது எதிரே வந்த லாரி ஒன்று ஆடுகள் மீது பயங்கரமாக மோதியது. இதில் 30 ஆடுகள் உடல் சிதறி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். 55 மேற்பட்ட ஆடுகள் படுகாயமுற்றனர். இதனால் அந்த இடமே ரத்த வெள்ளமாக காட்சியளித்தது. 4 ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே உள்ள ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி கோவிலில் நடைபெற்ற தேரோட்ட விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். செங்கம் ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் மகா கருட சேவை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் 7 நாளான இன்று மகா தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்து சென்றனர்.
மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை ஜெயலலிதா நிறைவேற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக அடைந்த தோல்வி குறித்து ஆராயப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மதுரை மாவட்டம் ஜீவா நகரில் உள்ள மாரியம்மன் கோவில் கதவின் பூட்டை உடைத்து 10 சவரன் நகை மற்றும் வைர மூக்குத்தியை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மதுரை மாவட்டம் ஜெய்ஹிந்த்புரம் ஜீவாநகர் 2வது தெருவில் உள்ள மாரியம்மன் கோவிலின் பின்புற கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் 10 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் அம்மன் சிலையில் இருந்த வைர மூக்குத்தி, தாலி உள்ளிட்டவைகளையும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது குறித்து பூசாரி அளித்த தகவலின் அடிப்படையில் ஜெய்ஹிந்த்புரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டனர். நேற்று நைட்டு 8:40 கோயில் அடைச்சிட்டு போயிட்டேன். இன்னைக்கு காலையில் 6:30 வந்து கதவை திறந்து மேலே கோவர் லைட் ஆஃப் பண்ணி சன்னதியை திறக்கும் போல திறந்துருந்துச்சு. அம்மனுக்கு போட்டிருந்த நகை காணோம். உடனே நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தி கமிட்டி ஆளுகளை வர சொல்லி எல்லாத்திட்டையும் பார்த்துட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து கூப்பிட்டு வந்து விசாரணை நடந்துச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.